Hello, friends. Neki, நம்ம பாத்துட்டு இருந்தோம் இல்லையா அந்த செல்ஃப் பரமாத்மா ஜீவாத்மா அதே இதுல சில நண்பர்கள் வந்து சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. எஸ்பெஷலி பாலசண்முகம் அவங்க வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. அதை வந்து எந்த தூரத்துக்கு அதை ஆன்சர் பண்ண முடியும்னு பாக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து அதை ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிளே பார்க்கலாம். அவர் கேட்டிருந்தது, ஞானத்தை உணர்ந்தால், அதாவது தானே பரமாத்மா அதை உணர்ந்தால் நமது கர்ம வினைகள் அறுபட்டு விடுமா அல்லது அனுபவித்துத்தான் கழிக்கணுமா? ஆன்மீக யோகிகள் கடவுளை உணர்ந்த பின்னும் வேலை குடும்பத்தை விட்டு பிரிந்து தியானிக்கிறேன் என்கிறார், கர்மத்தை கழிக்கவா? முக்திக்கு உணர்தல் மட்டும் போதாது என்ற எண்ணமா? அல்லது உணர்ந்த பின்னும் அனுபவத்தை புற உலகியல் விஷயம் மீண்டும் பாதிக்கும் என்ற காரணத்தால் தொடர்ச்சி பிடிப்புக்காகவா? அல்லது இதைவிட மேலானது சமாதியாதல், ஒளியுடல் பெறல், சித்துக்கலைக்காகவா? பிறவி இனி இல்லை, மோட்சம் அடைந்து உறுதியாகிவிட்டது என்பதற்கு அறிகுறிகள் உண்டா? அவை என்ன? சோ இதுல முதல்ல கர்ம வினைகள் அறுபட்டு விடுமா அதை பார்க்கலாம். கர்மாங்கிறது வந்து எதுல, நம்ம முதல்ல சொன்னோம் அந்த காரணம்னு சொன்னேன், மனம், சித்தம், புத்தி, அகங்காரா, நாலு இருக்குது. இந்த கர்ம வினைகள் அப்படின்னா என்னது? கர்ம வினைன்னா, அதாவது நம்ம ஒரு லெட்ஜர் புக்ல, கணக்கு புக்ல எழுதக்கூடிய கணக்கு போல. நம்ம கர்மாவை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நினைக்கிறேன். அதுல, அதாவது நம்ம பேசக்கூடிய பேச்சு, எண்ணங்கள், செயல், இது எல்லாமே ஒரு வினையை உண்டு பண்ணும். சரியா? ஏதாவது ஒரு சின்ன வினையை உண்டு பண்ணும். அந்த வினை எங்க இருக்கும்னா நம்முடைய மனதுல இருக்கும். அதாவது நார்மலா வெளியில உள்ள இந்த கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க, விழிப்புணர்வு உள்ள மனது. இப்ப நமக்கு முழிச்சிருக்கும் போது தெரியுது இல்லையா, அந்த மனதுல இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா இருந்துச்சுன்னா இது வந்து உள்ள ஆள் மனதுல போய் பதிச்சிடும். சரியா? இந்த நமக்கு போதத்துல இருக்கக்கூடிய, அதாவது விழிப்புணர்வுல இருக்கும்போது, கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும்போது உள்ள எண்ணங்களை எப்ப வேணாலும் நம்ம நினைக்கும் போது அதை எடுத்து, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு ஆள் வந்து என்னை ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து எப்ப வேணாலும் அதை யோசி எடுக்கலாம், ஏமாத்திட்டாங்க, ஓகே, கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிட்டு இருப்பேன், போயிடும். அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அது வரும், ஏமாத்திட்டாங்க. இது கான்சியஸ் மைண்ட்ல உள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெக்கார்டு. இது ஏமாத்திட்டாங்கன்னு வச்சு ரொம்ப நாள் அப்படியே இருந்து நான் அதை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, மறந்துட்டேன்னா எனக்கு கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அது மாறும், சப்கான்சியஸ் மைண்ட்ல அது போய் பதிஞ்சிடும், ஆள் மனதுல அது பதிஞ்சிடும். எப்ப சமயம் கிடைக்குதோ அந்த டைம்ல இது வெளியில வரும். சரியா? சோ அதனால அந்த இயேசு கிறிஸ்து சொல்வார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, இப்ப நம்மளே ஒரு தப்பு பண்ணோம்னா அதை வந்து பேசி அதை விட்டுறணும், விட்டுருனா அந்த மைண்டை வந்து பிளாங்க் ஆக்கிடணும், ஜீரோவுக்கு கொண்டு வந்துடணும். அதை உள்ள வச்சாச்சுன்னா அதை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னா, அதை உள்ள வச்சாச்சுன்னா அதை அப்படியே இருந்துட்டு இருக்கும். இது எப்போ டைம் கிடைக்குமோ அந்த டைம்ல வெளியில வரும். இது உள்ள இருந்துச்சு, உள்ள போச்சுன்னா வெளியில வரத்தான் செய்யணும். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இது எல்லாமே எங்க போய் ஒட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நான்லயாவும் போய் ஒட்டும். மனம்,
மனம் வந்து எதை பிடிச்சிட்டு இருக்கும், நான், இந்த நான் இருக்குது அதுல அப்படி ஸ்ட்ராங்கான ஒரு இதா இந்த மனம் போய் ஒட்டிக்கும். புத்தியும் என்ன சொல்லுது, புத்தின்னா நமக்கு உலக அறிவுல வரக்கூடிய புத்தி, அது அது போய் இன்னொரு இடத்துல ஓட்டும். இந்த நான் வந்து இது ரெண்டும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். எப்போ இந்த நானே அழியுதோ இதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. புரியுது, நான் இருக்கும் போதுதான் இந்த வீடு எனக்கு சொந்தம். இப்ப நானே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடு யாருக்கு சொந்தம், அனாதையா போயிடும் இல்லையா. அதே மாதிரி இந்த கர்மாசி எல்லாமே இந்த மனசுக்குள்ளால இருக்கும், இந்த மனசு இந்த நானை சார்ந்து இருக்கும். எப்போ இந்த நான் என்னுடைய, அதாவது நான் வந்து ஒரிஜினல் இல்லை, நான் ஒரு ஜோக்கர், அந்த மாதிரி என்னுடைய தன்மையை நான் உணரும் போது இந்த நான் போயிடும். இந்த மனத்துல உள்ள எண்ணங்கள், அதைத்தான் கர்ம வினைகள்னு சொல்லக்கூடியது வந்து, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு. சோ அடுத்தது, ஆன்மீக யோகிகள் கடவுளை உணர்ந்த பின்னும் வேலை குடும்பத்தை விட்டு பிரிந்து தியானிக்கிறேன் என்கிறார், கர்மத்தை கழிக்கவா. அது எதை வச்சு இருக்கும்னா, எந்த விதமான உணர்தலை அவங்க பெற்றுக்கொள்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது. இப்போ எப்படி சொல்லலாம், இப்ப இந்த நான் உணர்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் வந்து ஓ இதுதான் என்னுடைய உண்மையான நிலை அப்படின்னு நான் உணரும் போது, அந்த உணரக்கூடிய தருவாய் அந்த நேரம் வந்து சிலவங்களுக்கு செகண்ட்ஸ்ல இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு அரை நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த அரை நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்ன தெரியும்னா, வா என்ன சொல்றது, என்ன ஆச்சுங்கிறத நமக்கு அந்த மைண்ட் வந்து அதை புரியாது. ஏன்னா அந்த 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 நிலையை அடையும் போது இந்த மைண்டுக்கு தெரிஞ்ச விஷயம் கிடையாது அந்த ஒரிஜினல் நிலை. இந்த மைண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவோம், எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கொடுக்கும். ஆனா இந்த இயல்பான நிலையை பார்க்கும்போது இந்த மனம் அடங்கி விடும். இது எவ்வளவு நேரத்துக்கு நிலைத்திருக்குங்கிறத பொறுத்து. சோ அந்த டைம்ல உணர்வு இருக்கும், சரியா, நம்ம வந்து கண்ணை மூடிட்டா மயங்கி விழுந்துருவோம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. அந்த உணர்வு இருக்கும், அப்படியே இருக்கும், மைண்ட் வேலை செய்யாது, மைண்ட் வந்து அலர்ட்டா இருக்கும். ஓ இது என்னது, ஆணி வாய பார்த்துட்டு நிக்கிற மாதிரி அப்படியே நிற்கும். இந்த நிலை ஒரு 30 செகண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த பிரமிப்புல அப்படியே நிக்கிறோம். அதுக்கப்புறம் அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போயிடுச்சுன்னா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த மைண்ட் வந்து உள்ள வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும், என்ன நடந்தது, ஓ இது இது இப்படி நடந்தது, ஓகே இந்த டைம்ல இப்படி இருந்தது. அத மைண்ட் வந்து அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணும். சிலவங்களுக்கு இருக்கலாம், அதாவது என்ன சொல்றது, 1 மணி நேரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் வந்து அதுக்கு கூடால சைலண்டா இருக்கக்கூடிய மைண்ட் வந்து, ஓஹோ இதுதான் நம்மளுடைய உண்மையான நிலை, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகும். சில சமயம் சிலவங்களுக்கு வந்து நாள் கணக்குல இல்லைன்னா வருஷ கணக்குல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது அது எவ்வளவு நேரத்துக்கு இருக்குதுங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். அது இப்ப அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாம் சொல்லியிருப்பாரு, பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம், பிதா வந்து என்னை விட்டு விலகவே இல்லை, சரியா. அப்படின்னா அது வந்து ஹி வாஸ் இன் தட் ஸ்டேட், அது அவர் வந்து கண்டினியூஸா ரொம்ப நாளா அதே நிலையில இருந்திருக்கிறாரு, அதான் அதோட மீனிங். இப்ப இந்த ப்ராஃபட் முகமது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிவைன் இன்ஸ்பிரேஷன்ஸ்ல விட்டு விட்டு எழுதுவாங்க, முதல்ல கொஞ்சம் எழுதுவாங்க. ஸோ அப்படின்னா அந்த இது வந்து விட்டு விட்டு வரக்கூடியது, சரியா. அந்த டிவைன் கைடன்ஸுங்கிறது வந்து விட்டு விட்டு, அதாவது அந்த நிலை வேற, இந்த டிவைன் கைடன்ஸ் வேற, அதையும் தெரிஞ்சிருக்கும். டிவைன் கைடன்ஸுங்கிறது வந்து அது வந்து என்ன சொல்றது, அந்த உண்மையான நிலையை விட கீழே உள்ளது,
சரியா? அது ஏன்னா அந்த கைடன்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து அந்த உண்மையான நிலையை அடைய வேண்டாம். அதுக்கு வந்து நம்ம ஹிந்துவிசத்துல சரஸ்வதினு சொல்லுவாங்களா, அவங்க அருள் அப்படின்னு சொல்லி, அது வந்து அந்த அறிவு, அந்த ஞானம். ஞானம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த ஞானம் அது என்ன சொல்றது, அந்த நான் யார் அந்த இதுல டைரக்டா வராது. இந்த அறிவு மட்டும் இது இது அப்படின்னு நமக்கு ஒரு ஃபிளாஷ் மாதிரி உள்ள வந்ததுன்னு எப்படி இருக்கும், புரியுது இல்லையா? அது வேற லைன். சோ அதே மைண்ட்ல வச்சுக்கணும். சோ இது வந்து எந்த அளவுக்கு அந்த நம்மளுடைய ஒரிஜினல் நேச்சர்ல நம்ம வந்து ஒண்டி இருக்கிறோமோ, எந்த தூரத்துக்கு ஒட்டிக்கிட்டு எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ, அதை பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட நேச்சரும் இருக்குது. ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், அது என்ன சொல்றது, அது இந்த உபனிஷாதுல உள்ளதையே நான் வாசிக்கிறேன். அது அது வந்து மொத்தமா ஒரு மாதிரிப்பட்ட இந்த மாதிரிப்பட்ட ஒரு டவுட்டுக்கெல்லாம் பக்கா ஆன்சர், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து பைங்லா உபனிஷாத் சுக்ல யஜுர்வேதால உள்ளது. ஒரு ஆளு ஃபுல்லா தண்ணி குடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது தண்ணின்னா இந்த அமிர்தம், ஃபுல்லா அமிர்தத்தை குடிச்சிட்டாரு, வயிறு ஃபுல்லா இருக்குது, எல்லாமே ஃபுல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு தண்ணி தேவைப்படுமா? படாது. அதே போல தன்னை உணர்ந்த ஒரு ஆளுக்கு வேதங்கள் தேவையில்லை. No duty remains for the yogin who has had his fill on the ambrosia of knowledge. அதாவது இந்த தன்னை உணர்ந்த ஆளுக்கு அதுக்கப்புறம் டியூட்டி, அதாவது கடமை என்று ஒன்று கிடையாது. If duty be, இதுதான் important, if duty be there, he is no knower of truth. அதாவது டியூட்டி, கடமை என்று ஒன்று தன்னை அறிந்த பிறகு ஒரு ஆளுக்கு இருக்குதுன்னா அவருக்கு உண்மை தெரியலன்னு அர்த்தம், புரியுது இல்லையா? அது ஏன்னா நான் யார் என்பதை உணர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது நாம் மட்டும்தான், சரியா? நாம் மட்டும்தான். இந்த நான் பல உயிர்களாகவும் இருக்குது. ஏன்னா அதுவரை நம்ம ஜீவாத்மா 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 நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். தன்னை அறிந்ததுக்கு அப்புறம் அதே ஜீவாத்மா வந்து பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் பல உயிர்களுக்கு உள்ளாலையும் ஜீவாத்மாவா இருக்குது என்பது இந்த உணர்றவங்களுக்கு தெரியும். அப்படி தெரியும் போது அந்த ஆட்களை பார்க்கறாங்க, பார்த்துட்டு ஓகே இப்படிதான் இருக்கிறோம். இதுல அதே நிலையில பெர்மனண்டா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து உலகத்தை பற்றி கவலையே கிடையாது. கவலையே இல்லாம இந்த என்ன சொல்றது, இந்த ரோட்ல நம்ம செஞ்சுமே அவங்கள பார்த்து பைத்தியம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா ஃப்ராடு, உண்மையான பைத்தியமா இருக்கிறவங்கள பார்த்து நம்ம வந்து இவர் கடவுள் அருள் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நான் சொல்லக்கூடிய ஆட்கள் உண்மையே உண்மையே அறிந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து உடம்பையும் கேர் பண்ண மாட்டாங்க, ஒண்ணுமே எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்கன்னா, இப்ப இந்த உடம்பு இருக்குது இல்லையா, உடம்பு அதாவது நான் யார் என்பதை உணரும் போது இந்த பாடி கான்சியஸ் நமக்கு இருக்காது, புரியுது இல்லையா? சோ இந்த பாடி, அதாவது இந்த பாடி எனக்கு இருக்கிறதே எனக்கு தெரியாது. சோ ஒரு துணி போடாம இருக்கும் போது நடு ரோட்ல நிற்கும் போது எவ்வளவு கூசம், இதை நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், கூசம் இல்லையா? துணி போடாம நடு ரோட்ல நின்னா எப்படி இருக்கும், கூச்சம் இருக்கும் இல்லையா? அதை விட மேலான கூச்சம் வந்து இதை
நாம் யார் என்பதை உணரும் போது நமக்கு இருக்கும். ஏன் தெரியுமா, இந்த பாடியே இல்லை. துணி இல்லாம இருக்கும்போது ஒரு கூச்சம் வரும், அதை விட 10 மடங்கு கூச்சம் இந்த பாடி இல்லாம இருக்கும் போது இருக்கும். இது வந்து அந்த உணரும் போது நான் அதான் நான் அதை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதனாலதான் நிர்வாணான்னு ஒரு பேர் வந்திருக்கும், சரியா? நிர்வாணான்னு சொல்லி அது ஒரு நிலை. அந்த ஆனா நம்ம ஆட்கள் அதை வந்து நிர்வாணான்னு சொல்லி இந்த துணி போடாம ரோட்டு ஓடி சாம்பிராணி தலையில இதெல்லாம் விபூதி எல்லாம் போட்டுட்டு ரோட்டு ஓடி நடக்கிறாங்க. அது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. சோ புரியுது இல்லையா? சோ இப்படி இந்த நிலையில உள்ள ஆட்கள் இப்படி இருக்கிறவங்களுக்கு பெர்மனண்டா இருந்ததுன்னா அவங்க உடம்புல என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவங்க வந்து அந்த நிலையில மட்டும் இருப்பாங்க, அது பாட்டுக்கு ரோட்ல அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க, கிடைக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போ. அது எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ண ஆட்கள் எல்லாம் தான் நம்ம முன்னாடி எல்லாம் வந்து என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்துவ பிடிச்சு சிறு வேலை அரைஞ்சு அந்த மாதிரி நீ ஒரு இது மன்சூர் அல் ஹல்லஜ், அதையும் இத மாதிரி நிறைய பேர், ஒன்னு ரெண்டு பேர் கிடையாது, சரியா? உண்மை சொல்ல ஐ ஆம் த ட்ரூத் அப்படின்னு சொல்லும் போது இதனால லூசான்னு நம்ம பார்ப்போம். சோ அதனால ஒருத்தர் வந்து ஓகே, இது வந்து ஒரு நிலை ஃபுல்லா அதே நிலையில உள்ள. இதை விட இன்னொரு லெவல் உண்டு. என்ன லெவல்னா, அது கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த நிலையில இருந்துட்டு ஓஹோ இதுதான் உண்மை, அத நம்முடைய மனுஷனுடைய அறிவுன்னு சொல்லணும்னா நம்ம சேர்த்து வச்ச அறிவு, அந்த அறிவுல நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணுவோம், ஓ இதுதான். அப்படி உள்ள ஆட்கள் வந்து இந்த புக் எழுதுறது இல்லைன்னா சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி இதுல போவாங்க. அவங்க வந்து பெர்மனண்டா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, புரியுது இல்லையா? அந்த பெர்மனண்டா இல்லாம அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு திரும்ப, அதாவது ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின், அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நான் எனக்கு இதை அடையணும் அப்படி அடையக்கூடியது கிடையாது. இது நான் இதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய மனதுல அது ஒரு எண்ணம், நான் ஈசனை அடையணும், அதுவும் நான் கோடீஸ்வரன் ஆகணும், அதுவும் ஒரு எண்ணம், ரெண்டுமே எண்ணம், புரியுதா? இந்த ரெண்டு எண்ணமும் எங்க வருது, எனக்கு ஒரு பெரிய வீடு வாங்கணும் அது ஒரு எண்ணம், எனக்கு சிவனை அடையணும் ஒரு எண்ணம், எனக்கு இயேசு கிறிஸ்துவை அடையணும் ஒரு எண்ணம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த எண்ணம் தோன்றக்கூடிய மனதையே குவாய்டாக்கி கீழே தள்ளிடணும், அதுல எண்ணமே வரக்கூடாது, புரியுது இல்லையா? சோ அப்படி அப்படிப்பட்டவங்க இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் பண்ணுவாங்க. தியானம் எதனால பண்ணுவாங்கன்னா, இந்த மைண்டு வந்து உலகத்துக்கு கூடால ஒட்டி இருந்தாதான் வாழ முடியும். இந்த நிலை இவங்க வந்து அடைஞ்சிருப்பாங்க, ஓகே. ஆனா உலகத்துல வாழ்றதுக்கு இந்த மைண்டு தேவை. இந்த மைண்ட் வந்து ரொம்ப ஈஸியா வந்து இந்த உலகத்துக்கு கூட பழகும் போது பல ஆங்கிள் போகும். அதாவது இந்த உணர்றவங்க எல்லாம் ரொம்ப பயங்கர உத்தம, என்ன சொல்றது, இப்படி அப்படி அப்படின்னு எல்லாம் கிடையாது. அதாவது எப்படி சொல்றது, இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, ஏன்னா வரி விதிக்கிறவங்களுக்கு பேரு டாக்ஸ் பேயர்ஸ் இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் ஆயக்காரர்னு நினைக்கிறேன், ஆயக்காரரும் விபச்சாரிகளும் உங்களுக்கு முன்னாடி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கேவலமா உள்ள ஆட்களும் நம்மளை விட ஈஸியா முன்னால போயிடலாம் இதுல, சரியா? இது நான் பெரியவன், நான் உத்தரவன், அது கள்ள ஃப்ராடு கூட்டத்துக்கும் உண்மையான கூட்டத்துக்கும் ஈஸியா வித்தியாசம் தெரிய முடியும். இந்த உண்மையான ஆட்கள் வந்து
உண்மையான கடவுளாய் உணர்ந்த ஆட்கள் வந்து மற்ற உயிர்களை தே ஆர் கனெக்டட் த்ரூ லவ், அதாவது இந்த அன்புல கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எங்க தெரியும், அவங்களுக்கு உள்ளால தெரியும் அது நான் தான். என்னன்னா நான் தான் அது, நான் தான் இது, இது உள்ளால உள்ள தெரிஞ்சிடும். புரியுது இல்லையா? சோ அப்புறம் அவங்களுக்கு வந்து பிசினஸ் பண்ண தோணாது. பிசினஸ்னா என்ன சொல்றது, அவங்கள பார்க்கும்போது ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்கங்களா, பார்க்கும்போது சரி ஓகே நான் எனக்கு எப்படி பண்ணுவனோ அதே மாதிரி நான் அவங்களுக்கும் பண்ணுவேன். புரியுது இல்லையா? அது அது என்ன சொல்றது, ஒரு பொருளா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு உதவியா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், நான் எனக்கு எப்படி பண்ணுவனோ அதே மாதிரி உணர்ந்த ஆட்கள் வந்து, தன்னை உணர்ந்த ஆட்கள் மற்றவங்க எல்லாருக்கும் பண்ணுவாங்க. அது சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம், ஆன்மீகத்தை பற்றி இந்த மாதிரி பல பல ஆட்கள் நம்ம வந்து ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாச்சுன்னா தெரியும், அவங்க எல்லாம் போதிப்பாங்க, இது வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்படி இப்படி இப்படி. சோ அவங்களுக்கு அது புரியும். இதே இதுல ஃப்ராடு சாமியார்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, ஃப்ராடு சாமியார்களுக்கும் அதையும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம், வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். இந்த உண்மையான சாமியார்கள், சாமியார்னா என்ன சொல்றது, தன்னை உணர்ந்தவர்கள், கடவுளை உணர்ந்தவர்கள், உண்மையா உணர்ந்தவங்களுக்கு இந்த நான் என்ற எண்ணம் அப்படி ஜீரோ ஆனா தான் அதை உணர முடியும். அவங்க வந்து எனக்காக அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டையை கட்ட மாட்டாங்க. நான் ஒரு ஆசிரமம் வைக்க போறேன், இந்த ஆசிரமம் எனக்குள்ளது, இந்த ஆசிரமத்துக்கு நீங்க வாங்க. புரியுதா? இத இவங்க ஒரு நாளும் பண்ண மாட்டாங்க. ஏன், இவங்களுக்கு அந்த நான் என்ற எண்ணம் போயிடுச்சு, மீதி இருக்கக்கூடியது எல்லாம் ஒண்ணு. அந்த ஃபிராடு கூட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வா இது என்னுடைய ஆசிரமம், நான் கட்டி எழுப்பினது. ஒரு சாதாரண மனுஷன், நான் வந்து எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு குடும்பம் வேணும், நான் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு போறது போலவே இந்த ஃப்ராடு கூட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்னுடைய ஆசிரமம், இங்க ஆட்கள் வரட்டும். அவங்களுக்கும் வந்து அந்த உண்மைக்கு பக்கத்துல போயிட்டெல்லாம் வந்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து இல்லைன்னே சொல்லல. ஆனா அவங்க வந்து இந்த லைன்ல போவாங்க, ஒன்னு நான்ல வந்து ஸ்டடியா இருந்து அதுல மேல போறது, இன்னொன்னு நானே இல்லாம இருக்கிறது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். சோ கேள்விக்கு ஆன்சர் பண்ணனான்னு தெரியல. உணர்தல் மட்டும் குடும்பத்தை பிரிந்து தியானிக்கிறேன் என்கிறார் கர்மத்தை கழிக்கவா, முக்திக்கு உணர்தல் மட்டும் போதாது என்ற எண்ணமா, முக்திக்கு உணர்தல் மட்டும் போதாது என்ற எண்ணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணு வந்து முக்திக்கு உணர்தல் போதாது, ஓகே இது எங்க இருக்குது, இது ஒரு எண்ணம், அந்த எண்ணம் எங்க இருக்குது, மனதுல. உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மனது கேள்வி கேட்காது. ஏன்னா அந்த உணர்வு, அந்த உணர்வு இல்லையா, அந்த தருணத்தில் மைண்ட் வந்து ஜீரோ, கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆகிடும். சரியா? இது உணர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் யாரு எனக்கு அம்மா அப்பா, அப்படித்தானே, எனக்கு தெரியும் அம்மா அப்பா யாரு. அதுக்கப்புறம் எனக்கு மைண்ட்ல ஒரு டவுட் வருமா, இது உண்மையிலேயே உங்க அப்பாவா, இது உண்மையிலேயே உங்க அம்மாவா, அப்படி ஒரு டவுட் வருமா, வராது இல்ல. ஏன்னா இது நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கேள்வி எழாது. அடுத்தது, அல்லது உணர்ந்த பின்னும் அனுபவத்தை புற உலகியல் விஷயம் மீண்டும் பாதிக்கும் என்ற காரணத்தால் தொடர்ச்சி பிடிப்புக்காகவா, தொடர்ச்சி பிடிப்புன்னு கிடையாது, அந்த கீழே உள்ள லெவல்ல போகும்போது என்ன சொல்றது, இந்த உலகத்துக்கு கூடால கடந்து உருளும் போது அந்த நார்மலா என்ன சொல்றது, அது வந்துடும். ஏன்னா நம்ம வந்து பிறக்கும் போது இதெல்லாம் நம்ம வந்து சேகரிச்ச விஷயங்கள். ஸோ திருப்பியும் அதுல வரும்போது கொஞ்ச நேரம் ஃபுல்லா அதுக்குள்ள இறங்கும் போது அது வரும். ஸோ அதனாலே அதை விலகி இருக்கணும்னு பார்க்கலாம். அல்லது இதைவிட மேலானது சமாதி ஆதல், ஒளி உடல் பெற்றல், சித்துக்கலைக்காகவா,
இல்லை. அதாவது இந்த சித்துக்கலை ஒளி உடல் பெறல் சித்துக்கலை உண்மை, சரியா? அது உண்மை. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மேஜிக் அது இதெல்லாம் கிடையாது. அந்த சித்துக்கள் என்றால் என்ன, நீ ஒரு வீடியோ போட்டிருந்த நினைக்கிறேன், அது வந்து மேஜிக் கிடையாது. அது உண்மையா உள்ளது. நான் யார் என்பதை உணர்வது, அதை கம்பேர் பண்ணும்போது சித்துக்கலை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உண்மை கிடையாது. ஒளி உடல் அது இது எல்லாம் ஓகே, இதெல்லாம் எதுக்கு? எல்லாத்துக்குமே ஒரு என் ரிசல்ட் வேணும் அப்படித்தானே. ஒளி உடல் எனக்கு பெறணும்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ஒளி உடல் பெறணும், எப்படி பெற்றுட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? எல்லாத்துக்குமே அப்படி ஒரு ஒரு கோல் இருக்குது. ஒளி உடல் சித்துக்கலை இல்லைன்னா என்னோட சமாதி ஆதல், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கோல் இருக்குது. இது பண்ணணும், பண்ணியாச்சுன்னா அப்படின்னு அப்படின்ட்டு. ஆனா நான் யார் என்பதை உணர்ந்ததுக்கு அப்புறம் வேற கோலே கிடையாது. That is the end. அதான் கடைசி. இந்த எல்லாம் நம்ம ஆய் பூனி அது இதுன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, எல்லாத்துக்கும் கடைசி அது. ஏன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பீங்க, அது யாருன்னா நீங்க, வேற ஆளே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, பயம் இருக்காது, எந்த பயமும் கிடையாது, சாகவும் மாட்டீங்க. இல்ல அது இந்த சாகிறது அது என்ன ஒரு க்வெஸ்சன்ல அருமையா கேட்டிருந்தார், நான் அதுல ஆன்சர் பண்றேன். சோ இது வந்து அந்த ஃபைனல் எண்ட், ஃபைனல் லாஸ்ட் ஸ்டாப்னு வச்சுக்கோங்க ரயில்வே ஸ்டேஷன்ல, அதுக்கு மேல வண்டி போகாது, சரியா? சோ அப்படி எங்கேயாவது போக முடியும்னா உண்மையை உணரலன்னு அர்த்தம். மோக்ஷம் பிறவி இனி இல்லை, மோக்ஷம் அடைந்தது உறுதியாகிவிட்டது என்பதற்கு அறிகுறிகள் உண்டா, அதான் லாஸ்ட் ஸ்டாப். அது அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும், சரியா? இப்ப நான் வந்து அது நான் வந்து இன்னொரு ஆளை பார்த்து இவருக்கு அடுத்த ஸ்டாப் உண்டு இல்லை அது நான் சொல்ல முடியாது, எனக்கு நான் சொல்ல முடியும், புரியுது இல்லையா? ஓகே, அது கஷ்டம், அது அவங்கவுங்களுக்கு தான் அது தெரியும். அடுத்தது என்ன, ஒரு இந்த பிறவி இல்லை அதை வச்சும் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நாம் கருவில் பிறக்கும் போது பழைய விழிப்புணர்வை இழக்கிறோம், பழைய விழிப்புணர்வை இழக்கிறோம், அதை இனி இழக்காமல் பிறவிக்குள் நுழையாமல் இருப்பது சாத்தியமா? எப்போதுமே விழிப்புடன் இருப்பவர்கள் இஷ்டப்படி பிறப்பார்களாமே. ஓகே, அதாவது மனுஷனா பிறந்தாச்சுன்னா எல்லாருமே சாகணும் அப்படிதானே, இது இயல்பு, பிறந்தாச்சுன்னா சாகணும். இதே இத நான் மாத்தி திருப்பி 100% திருப்பி சொல்றேன், இறந்தாச்சுன்னா மனுஷனா, மனுஷனா இறந்தாச்சுன்னா பிறந்து தான் ஆகணும். ஏன் தெரியுமா, இந்த மனுஷனா பிறக்கும் போது இந்த எண்ணங்கள் உள்ள சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த எண்ணங்கள் அத வெளிக்கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். எது நான், அந்த நான் மனுஷ உடம்பு எடுக்கும் போது அந்த நான் வருது, மனுஷ உடம்ப விடும்போது இந்த எண்ணங்கள்லாம் எங்க இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா? அந்த எண்ணங்கள் அழியாது, அந்த எண்ணங்கள் அதோடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக மீண்டும் முயற்சிக்கும். அந்த முயற்சியை தான் நம்ம ஆட்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா மறுபிறவின்னு சொல்றாங்க, பறக்க. சோ இது ஒரு கண்டினியூ சைக்கிள், ஆசைகள் இருக்கிறது வரைக்கும் பறந்துகிட்டே இருக்கும். சோ ஏதாவது ஆசை இருக்குதுன்னா அடிச்சு பொழிச்சு தூள் கலப்புங்க, அது அதை முதல்ல பண்ணுங்க. சித்தாந்தம் ஆன்மீகம் அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி, நல்லா ஆசைப்படுற ஆளுன்னா நீங்க வந்து மாங்கு மாங்குன்னு முட்டி முட்டி இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அப்படி அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆசைப்படக்கூடிய ஆளா என்ஜாய் பண்ணுங்க, அது வரக்கூடிய டைம்ல அதெல்லாம் வரும். அந்த
அதாவது ஒரு பிச்சைக்காரன் ஒரு ராஜா மாதிரி நடிச்சாச்சுனாலும், நான் ராஜா அப்படின்னு உட்கார வச்சாச்சுனாலும் அது வந்து உண்மையான வார்த்தையா வராது. ஒரு ராஜா நான் வந்து ராஜா அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு பிச்சைக்காரன் வந்து நான் ராஜான்னு சொல்றதுக்கும் வித்தியாசம். ராஜா வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவர் வந்து பேசாம இருப்பாரு. ஒரு பிச்சைக்காரனால அப்படி இருக்க முடியாது. அவருக்கு வந்து என்ன சொல்ற, முதல்ல அவர் சாப்பிடணும்னு பார்ப்பாரு, எனக்கு தேவையானது எல்லாம் கொண்டா சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன். அது எல்லாம் வந்து 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 ஒரு நாள் ராஜா மாதிரி ஆகும்போது அப்போ அவர் சொல்லுவார், ஓகே நான் ராஜா. அந்த லாஜிக் புரியுதுல? சோ இத என்ஜாய் பண்ண வேண்டியது, அது அது ஒரு சீக்வன்ஸா போயிட்டு இருக்கும். என்ஜாய் பண்ணணுமா பண்ணுங்க. இந்த பொறப்புல முடியலையா, அடுத்தது வந்ததுன்னா வரட்டும், இல்லையா இல்லை, ஆனா நமக்கு தேவையானதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். சோ அது ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன், பிறந்தாச்சுன்னா இறக்கணும், இறந்தாச்சுன்னா பிறக்கணும். அப்ப இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வழி என்ன? அப்படிதானே, பிறந்தாச்சுன்னா இறக்கணும், இறந்தாச்சுன்னா பிறக்கணும். எப்படி வெளியில வர்றது? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் இந்த சித்தாந்தம் ஆன்மீகம். என்னன்னா, உயிரோடு இருக்கும் போது, இப்ப நம்ம உயிரோடு இருக்கிறோம் இல்லையா, இந்த பாடி இறக்கிறதுக்கு முன்னாடி நாம மரிக்கணும், நாம இறக்கணும். அது அது கஷ்டம், அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. முதல்ல நான் உயிரோடு இருக்கும் போது நான் நான் இறக்கணும். நான் எந்த நான் முதல்ல சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, இந்த நான் என்ற உணர்வு, அந்த நான் உணர்வு இறக்கணும். அந்த நான் உணர்வு நாம் உயிரோடு இருக்கும் போது அது அழியும் போது நமக்கு மீண்டும் நாம் பிறப்போம். மீண்டும் பிறப்போம்னா இது இயேசு கிறிஸ்து இதை அருமையா சொல்லியிருப்பார். இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம ஆட்கள் குழப்பி அடிச்சு என்னதெல்லாமோ சொல்லுவாங்க. ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இந்த நான் அத சொல்லுவாரு. ஏன்னா இங்க இந்த கூட்டத்துல நிக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் வந்து மனுஷகுமாரன் வர்றதுக்கு முன்னாடி உண்மையிலேயே அவங்க வந்து இறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா இறக்க மாட்டாங்க, புரியுதா? சோ இப்ப அந்த கான்செப்ட நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம பிறந்தாச்சு, பிறந்தா இறக்கணும். இறக்குறதுக்கு முன்னாடி அதாவது நமக்கு கோல் என்ன தெரியுமா, ஃபைனல் கோல் இறக்காம இருக்குது, அதான் சித்தாந்தம், சரியா? நம்ம சாகாம எப்படி பெர்மனண்டா வாழ்றது, இதுக்குள்ள இதுதான் சித்தாந்தம். பெர்மனண்டா வாழணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி அந்த நான் இறக்கணும். பரமாத்மா இருக்குது, அந்த பரமாத்மாக்கு மேல இந்த நான் வந்து அந்த பரமாத்மாவை மறைச்சிட்டு இந்த நான் இருக்கு. இந்த நான் தான் பிறந்து பிறந்து இறக்கு. பரமாத்மா இந்த நானை தாங்கி பிடிச்சிட்டு அது அப்படியே போயிட்டு, சரியா? இந்த பாடியை எடுத்துருக்கிறோம், இந்த பாடி ஒரு 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 குறிப்பிட்ட வயசாகும் போது இந்த பாடி இறந்துடும், அப்படிதானே? இந்த நான் திரும்பவும் பிறக்கும். சோ இறக்குறதுக்கு முன்னாடி இந்த பாடியை விட்டு நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, இந்த நானை அழிச்சிடும். அதான் இந்த நான் போகணும் போகணும்னு சொல்றது. இந்த நான் போகும்போது ஒரு புதிய பிறவியை நாம் பிறப்போம். அது வந்து ஹிந்துவிசத்துல துவைஜான்னு சொல்லுவாங்க, ட்வைஸ் பார்ன், அதாவது ரெண்டாவது வாட்டி பிறக்கிறது. கிறிஸ்டியானிட்டியில இயேசு கிறிஸ்துவும் அதே வேர்ட் ட்வைஸ் பார்ன் அதை வந்து யூஸ் பண்ணிப்பார். ஒருவன் மீண்டும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. ஒன் கேன்னாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் இஃப் இஸ் நாட் பார்ன் அகெய்ன். நம்ம பார்ன் அகெய்ன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்ன் அகெய்ன் கிறிஸ்டியன்ஸ் ஒரு குரூப், அவங்க வந்து பாப்டிசம் அதாக இதாக தலையில என்ன சொல்றது தண்ணிக்குள்ள தலைமுக்கியல் வியாசம், ஓகே
நவ் யூ ஆர் நியூ லைஃப் அப்படிலாம் கிடையாது. இந்த நான் அழியும் போது நாம் மீண்டும் பிறப்போம். அப்படித்தானே? அந்த நான் அழியும் போது அது ஒரு புது வாழ்க்கை. அந்த நான் அழியும் போதுன்னு சொல்றது வந்து சும்மா கிடையாதுங்க, அது வந்து மரண பயம்னு சொல்லணும்ல, அதுதான் மரண. அதாவது நான் இருக்க மாட்டேன், அது வந்து உங்களுக்கு கண்ணில் உங்களுக்கு தோணும் போது எப்படி இருக்கும்? நான் அதாவது நான் ஒரு எண்ணம் இருக்குது, நான் வந்து இப்ப அழிய போறேன்னு சொல்லும் போது அது உலகத்துல இல்லாத கடவுளுக்கு காலெல்லாம் பிடிச்சு கெஞ்சும். இது அழியாம இருக்கிறதுக்கு அது பயங்கர பயம் உண்மை. அதாவது இந்த மெடிடேஷன்லாம் வந்து அப்படி பீஸ்ஃபுல்லா அப்படி உட்காந்துட்டு ஹா அப்படின்ட்டு எல்லாம் நிறைய பேர் வராங்க, அதெல்லாம் என்ன சொல்றது, ஆனா வந்து டெரர். மெடிடேஷனுங்கிறது வந்து ஒரு எண்ட்ல போகும்போது அது மரண பயம், அதெல்லாம் உண்டு அதுல. சோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இந்த ட்வைஸ் பான்னு சொல்லும் போது இப்படி பறக்கும் போது, பறக்கும் போது என்ன நடக்குது? நான் அழியுது. இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, போன வீடியோல, ஸ்பேஸ் டைம் அதுதான் இந்த விஷ்ணுன்னு சொன்னேன், அதுவும் அழிந்துவிடும். ஸ்பேஸ் அண்ட் டைம்னா என்ன? தூரம், காலம். இது தூரத்துல இருக்கக்கூடியது. இப்ப எல்லாமே இப்ப தூரத்துல இருக்குது இல்லையா, இது வந்து எனக்கு உள்ளால இருக்கும், எனக்கு உள்ளாலதான் அது இருக்கும். காலம் வந்து என்ன நடக்கும்? இந்த தூரத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த கிருஷ்ணர் வந்து அவருக்கு ரூபத்தை, அந்த ஒரிஜினல் ரூபத்தை காமிப்பார், அதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க பகவத்கீதால. அர்ஜுனன் பார்த்துட்டு சொல்லுவான், எல்லா உயிர்களும் உனக்குள்ளால எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, என்ன சொல்றது, எல்லாம் உனக்குள்ளால நடக்குது, நீ வந்து எல்லாத்தையும் பெரிய நாக்க வச்சு எல்லாத்தையும் சாப்பிடுற ஒரு மாதிரி எல்லாம் வரும். அது பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் ஆகும், அந்த உணர்வு சரியா, அந்த உணர்வு பயங்கர சிச்சுவேஷன். சோ அது ஒண்ணு, அது வந்து ஸ்பேஸ். அடுத்தது டைம். டைம் வந்து நேற்றைக்கு, இன்னைக்கு, நாளைக்கு, இப்படி எல்லாம் இருக்குது இல்ல. காலம், இந்த காலத்துடைய கணக்கும் போயிடும் சரியா. இந்த காலத்துடைய கணக்கு போகும்போது என்ன நடக்கும்? எப்ப பிறந்தோம்? சாதா கேள்வி. இப்ப நான் வந்து கேக்குறேன், யாரா கேக்குறாங்க, நீங்க எப்ப பிறந்தீங்க? எனக்கு காலத்துக்கு கணக்கு போயிடுச்சு. இப்ப யாராவது கேட்கும்போது எப்ப பிறந்தீங்க, யார்கிட்ட கேக்குறாங்க அந்த கேள்விய? நான் அழிந்த பரமாத்மா கிட்ட கேக்குறாங்க. புரியுதா? பரமாத்மா தான் ஜீவாத்மா, உள்ள இருக்குது, உள்ள இருக்கக்கூடிய நான் போயிடுச்சு. அவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்ப பிறந்தீங்க? என்ன சொல்லுவாரு? என்ன சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பிஃபோர் ஆபிரஹாம் ஐ ஆம். ஆபிரஹாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். கிருஷ்ணரும் சொல்லுவாரு பகவத்கீதா ஸ்டார்டிங்ல, என்ன சொல்லுவாரு, நான் வந்து ஆதி காலத்திலேயே இந்த கலையை நான் சொல்லி கொடுத்தேன். என்ன நடக்குதுன்னா, இந்த கான்செப்ட் ஆஃப் டைம் போயிருது. அதாவது என்ன சொல்றது, பல கேரக்டர் இருக்குது அது தெரியுது, அது எல்லாமே நான் தானியம் தெரியுது, என்னுடைய பிரதிபலிப்புனு எனக்கு தெரியுது சரியா. என்னுடைய பிரதிபலிப்பு தான் அது. டைம் இல்ல, எப்போ இந்த உலகம் தோன்றுச்சோ அப்பதுல இருந்தே நான் இருக்கிறேன். எல்லாமே காமெடியா இருக்கும். இதான் வந்து இதுல உள்ள அந்த அந்த லாஜிக். சோ அப்படி பார்க்கும்போது இப்ப என்கிட்ட யாரா கேக்குறாங்க, நீங்க எப்ப பிறந்தீங்க? நான் பிறக்கவே இல்லை. இதுதான் அவங்களோட ஆன்சரா இருக்கும், தான் பிறக்கவே இல்லை.
அப்போ ஒரு 40 45 வயசுக்கு முன்னாடி நீங்க பிறந்தீங்க இல்லையா, வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தீங்க இல்லையா, உங்க அம்மா அப்பாவுக்கு எது இது இல்லை, நான் வந்து முன்னாடியில இருந்தே இருந்துட்டு அது. இந்த புக்கெல்லாம் படிக்கும் போது இந்த மாதிரி என்ன சொல்றது, சொன்ன சயின்ஸ் புனிதர்கள் அவங்க அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எடுத்து படிங்க, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டைம் என்னாச்சு? ஓகே, என்ன ஒரு க்வெஸ்சன் வேணா பார்க்கலாம். ஓகே, அடுத்தது சைவம் அசைவம் உணவு. ஓகே, அது அது ஒரு பெரிய டாபிக். ஸோ அதனால ஸோ இனி அடுத்த அடுத்த வீடியோவில் அந்த ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக நம்ம என்னதெல்லாம் பண்ணினா கடவுளை அடையிறதுக்கு முடியும், அது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அதை வந்து பார்க்கலாம். நன்றி.